நண்பர்களுக்கு வணக்கம். 2013 ஆசிரியர் தினத்தில் திருச்சி பட்ட நலச்சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இளங்கோவன் பேசுகிறேன். 2013 ஆகஸ்ட் 17-18 யாரும் மறக்க முடியாது அப்படி ஒரு தினம். இன்று ஆகஸ்ட் 17, கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக பணிக்காக காத்து கொண்டு அல்லல் பட்டு வருகிறோம். இந்த நிலையில் தொடர்ந்து பல வேளைகளை இன்றைய தினம் வரைக்கும் முன்னெடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். 8 ஆண்டுகளாக இடைவிடாமல், அதிலும் குறிப்பாக கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா மதுரை, திருச்சி, ஈரோடு, திருவண்ணாமலை, தருமபுரி, சென்னை, தஞ்சாவூர் அப்படின்னு உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் 22 போராட்டங்கள், 30 மாவட்டங்களில் கையெழுத்து இயக்க நிகழ்வுகள், 33 தலைவர்கள் அறிக்கை, ஒவ்வொரு தலைவர்களாக நேரில் சந்தித்தது, மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை கிட்டத்தட்ட 400 நண்பர்கள் ஆசிரிய பெருமக்கள் ஒன்றிணைந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட முறை அவரது ஈரோட்டிலே அவர் வீட்டில் முற்றுகையிட்டது. இப்படி பலகட்ட நிகழ்வுகளை தொடர்ந்து முன்னெடுத்தோம். அடுத்து பத்திரிகையாளர் சந்திப்பகங்கள் மற்றும் பத்திரிகைகள் அறிக்கை மற்றும் அனைத்து ஆசிரியர் சங்கங்களிடம் ஒருமித்த ஆதரவு, அனைத்து தலைவர்களும் குறிப்பாக அதில் 4 தலைவர்கள் 3 முறை அறிக்கை, அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், தளபதியார் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் தமிமுன் அன்சாரியாக இருக்கட்டும், அண்ணன் வேல்முருகனாக இருக்கட்டும், 4 முறைக்கு மேல் அறிக்கை வெளியிட்டார்கள் நமக்காக. தொடர்ந்து பல்வேறு தலைவர்கள் நமக்குடைய கண்ணீரை உள்வாங்கி நமக்காக பக்கபலமாக இருந்தார்கள். இந்த 8 ஆண்டுகள் அப்படித்தான் நமக்கு தொடர்ந்து எவ்வளவோ நம்மளுடைய பணிகளை இந்த சங்கம் தனது பணியை செய்தது, மிகச்சரியாகத்தான் செய்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக கடந்த காலங்களில் நமக்கு பணி நியமனம் என்பது கைகூடாத ஒரு நிலைப்பாடாகிவிட்டது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் பின்வாங்கல் கூடாது என்ற ஒரே அடிப்படையில் தொடர்ந்து இந்த சங்கம் முன்னேறி வருகிறது. எத்தனையோ காயங்களை சுமந்து கொண்டு தொடர்ந்து முன்னேறி வருகிறது. 17-8-2021 இன்றைய தினம் கூட தலைநகரில் முகாமிட்டு பல்வேறு வேலைகளை முன்னெடுத்து வருகிறோம். இன்றைய தினம் முக்கிய தலைவர் ஒருவர்கிட்ட, ஏன்னா இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றுகிட்டு இருக்கு. நேற்று கூட தளபதியார் அவர்கள் சொன்னாங்க, தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகள் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக கண்டிப்பாக அனைத்து, ஒரு வாக்குறுதி விடாமல் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைவேற்றுவீங்க, அதில் நம்பிக்கை இருக்குது, முழுவதுமான நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதை விரைவாக நிறைவேற்ற வேண்டும். தாமதமாக கிடைக்கக்கூடிய நீதி அநீதியை விட கொடுமையானது என்று சொல்வார்கள். அதுக்காக ஏற்கனவே 8 ஆண்டு காலமாக காத்துட்டோம். இன்னியும் காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் நாங்கள் இல்லை. எங்களுடைய நிலைமை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், அண்ணன் உதயாநிதி அண்ணன் அவர்களுக்கும், அன்புமிகு தளபதியார் அவர்களுக்கும் நன்கு தெரியும்படி நம்மளுடைய நிலையை எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதன் இன்றைய நிகழ்வாக, ஒரு நிகழ்வாக இன்று 2:30 மணிக்கு நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய நிலையை எடுத்து சொல்லி, 8 ஆண்டு கால வேதனையை சொல்லி, விரைவில் பன்னிமனம், அதுவும் வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அதுக்கான அறிக்கை வரணும். அதற்கப்புறம் 110 விதியின் கீழே நமக்காக ஒரு பிரத்யோக ஒரு அரசாணை வெளியிடணும், நியமன தேர்வு ரத்து பண்ணணும் உள்ளிட்ட கோரிக்கைகளை ரொம்ப தெளிவாக எடுத்து வைக்கிறதுக்காக நாங்கள் எல்லா ஆவணங்களோடு தயார் நிலையில் மாநில நிர்வாகிகள் இருக்கிறோம். தொடர்ந்து எல்லா மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் தொடர்ந்து வருகை புரிஞ்சிட்ருக்காங்க. அத்தனை நண்பர்களுக்கும் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. எவ்வளோ காய்களுக்கு இடையிலும் எவ்வளோ பேர் அமைதியாக இருக்கும் பொழுது தொடர்ந்து களப்பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நிர்வாகிகளுக்கும், உறுப்பினர்களுக்கும், பொறுப்பாளர்களுக்கும், மாநில தலைவர் அருமை தம்பி வடிவேல் சுந்தர் அவர்களுக்கும், மற்றும் ஏகாம்பரம் சார் உள்ளிட்ட அத்தனை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வு நமக்கான நிகழ்வாக அமையும். அனைத்து முரண்பாடுகளையும் முறியடித்து தொடர்ந்து இந்த சங்கம் தொடர்ந்து வெற்றி பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. தொடர்ந்து நமக்கான நாளாக வரக்கூடிய நாட்கள் அமைய வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் தொடர்ந்து இன்றைய தினம் வரை பயணப்பட்டு கொண்டிருக்கோம். நமக்கான நாள் மிக விரைவில் இருக்கிறது. அதை நோக்கித்தான் எங்களுடைய பயணம் ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.